செய்திகள் ஸ்பான்சர்ட் பை எம்பசி கம்யூனிகேஷன்ஸ் எம்கேபி நகர் சென்னை கோ ஸ்பான்சர்ட் பை இந்து டெய்லர்ஸ் வடபழனி சென்னை பவர்ட் பை ஜிகே கிராபிக்ஸ் வடபழனி சென்னை நவி மும்பை மற்றும் திருவனந்தபுரம் தமிழ் சங்கங்களுக்கும் விருதுகள் அறிவிப்பு செம்மர கடத்தலை தடுக்க புதிய நடவடிக்கை இஸ்ரோ உதவியை நாடுகிறது ஆந்திர அரசு ஆந்திர வனப்பகுதிக்குள் நுழைபவர்கள் சுட்டுக் கொல்லப்படுவார்கள் ஆந்திர மாநில அமைச்சரின் பேச்சுக்கு பல்வேறு தரப்பினரும் கண்டனம் விரிவான செய்திகளை இப்போது பார்க்கலாம் ஆந்திர வனப்பகுதியில் செம்மர கடத்தலை தடுக்க இஸ்ரோ உதவியுடன் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது இதற்கான நடவடிக்கைகளை ஆந்திர அரசு மேற்கொண்டுள்ளது அதன்படி செம்மரக்காடுகளில் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிலையமான இஸ்ரோ உதவியுடன் நவீன தொழில்நுட்ப கருவிகளை வனப்பகுதியில் பொருத்தப்படுகிறது மேலும் இருட்டிலும் துல்லியமாக படம் பிடிக்கும் கேமராக்கள் வனப்பகுதி மற்றும் செம்மரக்கட்டை குடோனில் பொருத்தப்படும் இவைகளை கண்காணிக்க திருப்பதியை மையமாக கொண்டு ஒரு கட்டுப்பாட்டு மையம் அமைக்கப்படும் இதன் மூலம் வனப்பகுதியில் நுழைபவர்கள் கண்டறியப்பட்டு அவர்கள் மீது உடனடி தாக்குதல் நடத்த முடியும் என ஆந்திர போலீசார் கருதுகிறார்கள் ஆந்திர வனப்பகுதிக்குள் நுழைபவர்கள் சுட்டுக் கொல்லப்படுவார்கள் என அந்த மாநிலத்தின் அமைச்சர் பேசியிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதுகுறித்து கருத்து தெரிவித்த ஆந்திர வனத்துறை அமைச்சர் போஜல கோபாலகிருஷ்ண ரெட்டி சுட்டுக் கொல்லப்பட்டவர்கள் எல்லாம் கடத்தல்காரர்கள் தான் இதை தமிழர் தெலுங்கர் என்று ஒப்பிட்டு பேசக்கூடாது என கூறியுள்ளார் வன விலங்குகளை வேட்டையாட வந்தாலும் அவர்கள் வேட்டையாடப்படுவார்கள் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் ஆந்திர அமைச்சரின் இந்த பேச்சுக்கு தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் பலரும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும் செய்திகள் ஸ்பான்சர்ட் பை எம்பசி கம்யூனிகேஷன்ஸ் எம்கேபி நகர் சென்னை கோ ஸ்பான்சர்ட் பை இந்து டெய்லர்ஸ் வடபழனி சென்னை பவர்ட் பை ஜிகே கிராபிக்ஸ் வடபழனி சென்னை செய்திகள் தொடர்கின்றன தமிழ் புத்தாண்டு செவ்வாய்க்கிழமை கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி தமிழ் மக்களுக்கு பல்வேறு தலைவர்களும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் இது தொடர்பாக குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியும் குடியரசு துணைத் தலைவர் ஹமீத் அன்சாரியும் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் இந்நாள் அமைதி செழுமை மற்றும் மகிழ்ச்சியை கொண்டு வரட்டும் என குறிப்பிட்டுள்ளனர் ஆளுநர் ரோசையா வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் இந்த ஒற்றுமையையும் அமைதியையும் நல்லிணக்கத்தையும் வலிமைப்படுத்தும் ஆண்டாக அமையட்டும் என குறிப்பிட்டுள்ளார் அதிமுக பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் தமிழக மக்களுக்கு வளர்ச்சியையும் மகிழ்ச்சியையும் நிறைவான நலத்தையும் வழங்கும் ஆண்டாக அமையட்டும் என தெரிவித்துள்ளார் இதேபோன்று தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தமிழக பாரதிய ஜனதா தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் இவி கே எஸ் இளங்கோவன் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ இந்திய ஜனநாயக கட்சி நிறுவன தலைவர் பாரிவேந்தர் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளனர் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு தமிழக அரசு சார்பாக 2 ஆண்டுகளுக்கான சிறப்பு விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன அதன்படி 2014 ஆண்டின் தமிழ்தாய் விருது நவி மும்பை தமிழ் சங்கத்திற்கும் 2015 ஆண்டின் தமிழ்தாய் விருது திருவனந்தபுரம் தமிழ் சங்கத்திற்கும் வழங்கப்படுகிறது விருது தொகையாக 5 லட்சம் ரூபாயும் கேடயம் மற்றும் பாராட்டு சான்றிதழ்களும் இந்த இரு சங்கங்களுக்கும் வழங்கப்பட உள்ளன கபிலர் விருதுக்காக 2014 ஆண்டில் லலிதா சுந்தரமும் 2015 ஆண்டில் கவிஞர் பிரைசுடனும் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் பூவைசா விருதினை கடந்த ஆண்டுக்காக மருது அழகுராஜாவும் இந்த ஆண்டுக்காக குடவாயில் பாலசுப்ரமணியனும் பெற உள்ளனர் கம்பர் விருதினை 2014 ஆண்டில் சேவை சண்முகமும் 2015 ஆண்டில் கோ செல்வமும் பெறுகின்றனர் சொல்லின் செல்வர் விருதுக்காக சுதா சேஷையனும் சோ சத்யசீலனும் தேர்வாகியுள்ளனர் 2014 ஆண்டுக்கு ஜே நாராயணசாமியும் 2015 ஆண்டுக்கு எம் ஆரோக்கியசாமியும் ஜி ஏ போப்பு விருதினை பெறவுள்ளனர் உமர்புலவர் விருதினை கடந்த ஆண்டுக்காக முகமது அலியும் இந்த ஆண்டுக்காக சாய்பு மறைக்காயரும் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர்
உலக டென்னிஸ் மகளிர் பிரிவு இரட்டையர் தரவரிசையில் இந்தியாவின் சானியா மிர்சா முதல் முறையாக முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார். அவருக்கு குடியரசுத் தலைவர் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் அவருக்கு ட்விட்டரில் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். டென்னிஸ் உலக தரவரிசையில் இந்திய வீராங்கனை சானியா மிர்சா மூன்று இடங்கள் முன்னேறி 7660 புள்ளிகளுடன் முதலிடம் பிடித்துள்ளார். அண்மையில் முடிந்த சார்லஸ் டெனில் ஃபேமிலி சர்க்கிள் கோப்பையில் சானியா ஹிங்கிஸ் ஜோடி பட்டம் வென்றதை அடுத்து இந்த சாதனையை அவர் நிகழ்த்தியுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம். செய்திகள் ஸ்பான்சர்ட் பை எம்பசி கம்யூனிகேஷன்ஸ் எம்கேபி நகர் சென்னை. கோ ஸ்பான்சர்ட் பை இந்து டெய்லர்ஸ் வடபழனி சென்னை. பவர்ட் பை ஜி கே கிராபிக்ஸ் வடபழனி சென்னை.